அலைக்கும் டுடே ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எறாவை எப்படி சுத்தம் செய்யறதுங்க நம்ம பார்க்க போறோம். அது எப்படி க்ளீன் பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாங்க, இதாங்க எறா, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1/2 kg ஃப்ரான் எடுத்துக்கோங்க. அது எப்படி சுத்தம் பண்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரானோட பாட்டம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா எடுத்துக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க அந்த தோலையும் அதையும் எடுத்துக்கோங்க. நடுவில் இருக்கதையும் நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது நடுவில் இருக்க குடலை வந்து நம்ம எடுக்கணுங்க. இதான் மஸ்ட்டு. இந்த குடல் எடுத்தால் தான் அந்த ஃப்ரான் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், அது அப்படியே ஒரு நூல் மாதிரி வரும். ஆனால் அதை எடுத்துடணுங்க. எடுத்துட்டால் இப்போ அந்த ஃப்ரான் வந்து க்ளீன் ஆயிடுச்சு. இதே நீங்கள் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா பாருங்கள், இதை உரிச்சு கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆளும் வேறு இருப்பாங்க. அதுக்கு நம்ம வீட்டில் இதுமாரி உக்காந்து 2-3 பேர் போட்டு செஞ்சோம்னா நம்ம எல்லாம் ஈஸியாக உரிச்சிடலாங்க. இதுக்கும் தனியாக காஸ்ட்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இதே மாதிரி தாங்க எல்லாத்தையும் நம்ம உரிக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் உரித்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நீங்களும் இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் உரிச்சிட்டோங்க. இப்போ 2 தான் இருக்குது. இப்போ எதையும் உரிச்சிட்டா எறாவை எப்படி கழுவுதுன்னு பார்க்கலாங்க. வந்து எறாவை எப்படி கழுவு போடுறதுன்னு பார்க்க போகிறோங்க. நல்லா கழுவிக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ண பிறகும் ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டோன்னா எல்லாம் க்ளீன் ஆகிடும். தண்ணி வடிகட்டுறதுக்காக இந்தமாதிரி பொத்து குடையில் வந்து போட்டிருக்கோங்க. இப்போ நல்லா இப்போ வந்து 2 தடவை வாஷ் பண்ண போகிறோங்க. திருப்பி அதே மாதிரி தான் செய்கிறோம், வடிகட்டிக்கிறோம். இப்போ 3 தடவை வாஷ் பண்ண போகிறோங்க. இப்போ 3 தடவை வாஷ் பண்ண போகிறோங்க. இப்போ ஃப்ரானில் வந்து மார்க்கெட்டில் வாங்க போகும்போது அதில் வந்து மண்ணோடு தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த மண் போகிற வரைக்கும் நல்லா அலசிக்கோங்க. என்ன தான் நம்ம உள்ளே க்ளீன் பண்ணாலும் அதில் மண்ணெல்லாம் அடியில் இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாது. அந்த மண் போகிற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா இதேமாதிரி நல்லா பண்ணிக்கிட்டிங்கன்னா மண்ணெல்லாம் வந்து கீழே தேங்கிடுவோம். அப்போ நம்ம நல்லா க்ளீன் வாஷ் பண்ணிடலாம். இதில் வந்து 1/2 ஸ்பூன் போட்டு சும்மா இப்போ மேலுக்கு கழுவ போகிறோங்க. அப்போ தான் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டு 2 தடவை வாஷ் பண்ணிங்கன்னா நம்மளோட எறா வந்து ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சுங்க. இது மேலே தண்ணி போட்டு அலசி அதே மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இது 3 தடவை நம்ம வாஷ் பண்ண போகிறோங்க. இதுதான் நம்ம லாஸ்ட் வாஷு. நல்லா இதுமாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. இதே டைமில் வந்து எறா வந்து உடையாமலையும் பார்த்து நல்லா கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம்